Okay, good afternoon and welcome to the session. Audio clear arka? Audio clear arka pa? Okay, so audio cake then I cake the bina comment lower. மென்ஷன் போட்டுருங்க செஷனை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஓகே குட் ஆஃப்டர்நூன் தேங்க்யூ கேமிங் ரைட்டு ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா ஏற்கனவே அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டோம் கரெக்டாக ஸோ அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து எப்பயுமே வந்து கொஷின் இருக்கும் கரெக்டாக ஸோ எப்பயுமே அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து கொஷின் கேட்டுகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் மீதி உள்ள அவார்ட்ஸை கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு செஷனில் ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஷனை பிளான் பண்ணியிருக்கோம் சரியா ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஜிஎல்ல கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க பார்ட் ஒன் பிடிஎஃப்னு அனுப்பலையா குரூப்பில் அனுப்பிட்டேனே அன்றைக்கே குரூப்பில் அனுப்பிட்டேன் பாருங்கள் வீடியோவுக்கு கீழேயே வந்து பிடிஎஃப் இருக்கும் பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போங்க ரைட்டா ஸோ எஸ் என்ன சொல்ல வந்தேன் சிஜிஎல்லோட 40 செட்லி செட்டை கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இன்னொரு செஷனுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சால் நாளைக்கு இல்லை நாளானிக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் நான் கொண்டு போக பார்க்குறேன் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீக்குள்ளே கொண்டு போக பார்க்குறேன் சரியா சிஜிஎல் டயர் 2 எழுதுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ண பார்க்குறேன் ஓகேவா ரைட்டு ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம அந்த பார்ட் 2 அதாவது மந்த் வைஸ் இந்த ஜனவரியிலேருந்து போன ஜனவரி வரைக்கும் கேட்ட அவார்ட்ஸை ஒரு தடவை அப்படியே மந்த் வைஸ் என்ன பண்ணிடலாம் ரீவிசிட் பண்ணிடலாம் சரியா ஸோ அடா 247 ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிடுங்க அண்ட் வந்து ப்ரீமியம் செரி மெட்டீரியல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும் பட்சத்தில் ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அடா 247 இயர் புக்கே விட்ருக்காங்க கரெக்டாக ஸோ அந்த இயர் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அடா 247 இயர் புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுனா போதும் என்ன அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு இயர் புக்காக அவைலபிளாக இருக்கும் சரியா ஓகே ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே போயிடலாம் இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க அடா 247 ஜிஎஸ் ஹைஃபன் போட்டு விஜய் ராகுல் அப்படிங்கிற இந்த குரூப்பில் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெலகிராம் குரூப் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃபும் அவைலபிளாக இருக்கும் எக்ஸாம் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க ஸோ எஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் யாராவது நம்ம அடா 247ல இன்னும் சேரல நான் சேரணும் அதுக்காக ஒரு நல்ல நாள் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் சரிங்களா ஸோ வந்து ஃபிப்ரவரி சீக்கிரமே முடிஞ்சு போச்சு அதனால் ஃபிப்ரவரிக்கு ஒரு பை பை சொல்கிற மாதிரி ஒரு டபுள் வேலிடிட்டி ஆஃபர் போட்டிருக்காங்க இன்றைக்கி சரியா ஸோ அந்த டபுள் வேலிடிட்டி ஆஃபர் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கும் இன்றைக்கும் ஐ மீன் நேற்று இன்றைக்கி மட்டும்தான் இருக்குது ஸோ இன்னையோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் அதை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா Y553 அப்படிங்கிற என்னோடய கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா லைவ் கிளாஸஸ்ஸு மெகா பேக் எல்லாத்துக்குமே ஃப்ளாட் 17% ஆஃபரோட டபுள் வேலிடிட்டி கிடைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சரியா ஓகே ஸோ ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம் ஸோ ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம் ரொம்ப முக்கியமான அவார்டை ரெட் கலரில் கொடுத்துருப்பேன் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான அவார்டை பிளாக் கலரில் இருக்கும் சரியா ஸோ எல்லாமே ரெட் கலரில் இருக்கே சார்னு கேட்காதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதை மட்டும் ரெட் கலரில் கொடுத்துருப்பேன் ஓகேவா ரைட்டு ஸோ கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் ஷார்ட்கட்ஸோட இந்த செஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணிடலாம் ரைட்டா ஸோ இன்க்ளூசிவ் ஃபைனான்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இஎஸ்ஏஎஃபோட ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு கொடுக்குறாங்க சரிங்களா எதுக்காக அவங்களோட ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத்துக்காக ஓகேவா ரைட்டா அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவார்டு அப்படிங்கிறத யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒடிசாவோடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கொடுக்குறாங்க சரியா ஸோ ஒடிசாவோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் லுங்லி ஃபயர் ஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த ஃபயர் ஸ்டேஷனுக்கும் அது எங்கே இருக்குது மிசோரமில் இருக்குது ஸோ லங் லீ அப்படிங்கிற அந்த ஃபயர் ஸ்டேஷனுக்கும் ஒடிசாவுக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா ஒடிசாவில் தான் அடிக்கடி டிசாஸ்டர் வரும் அந்த டிசாஸ்டர் ஒடிசா மேனேஜ் பண்ணதுனால கொடுக்குறாங்க அதே மாதிரி மிசோரமில் பார்த்தீங்க அப்படின்னா லங்ஸில் ஃபயர் பிடிச்சிக்கிச்சு அதனால வந்து ராம் என்ன பண்ணார் காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்படி ஒரு தேசம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்பர் ஒன் போலீஸ் ஸ்டேஷன் ரேங்கிங் ஆஃப் 2022 ஸோ அந்த நம்பர் ஒன் ரேங்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 165 பேராமீட்டரை வச்சு இந்த தடவை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஷ்கா போலீஸ் ஸ்டேஷன் சரிங்களா எங்கே இருக்குது கஞ்சம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஒடிசாவில் இருக்குது சரிங்களா
ஒடிசாவில் உள்ள அஸ்கா அஸ்கா அப்படிங்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன், கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஒடிசாவில். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒடிசாவில் நிறையா கஞ்சா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லார்ட்டையும் கேட்டு ஆஸ்க் பண்ணி நிறையா கஞ்சாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கேட்டு ஆஸ்க் பண்ணி நிறையா கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க. அதனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்டு சயின்டிஸ்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சயின்டிஸ்ட் ஆர் விஷ்ணு பிரசாத்துக்கு கொடுக்குறோம். சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோடைய ஒரு பயனியர் சயின்டிஸ்ட்டு, அதனால் அவருக்கு இந்த அவார்டை கொடுக்குறோம். சரியா? ரொம்ப முக்கியம் கிடையாது ஓரளவுக்கு. ஸோ அடுத்து பெஸ்ட் சஸ்டைனபிள் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அவார்டுன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், அந்த உள்ள எனர்ஜியெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னவா ரெனூவபிள் எனர்ஜியாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் எந்த ஏர்போர்ட்டுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு கோவாவோடைய மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கோவாவோடைய மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மறைந்த சிஎம் மனோகர் பரிக்கரோடைய பேரில் இந்த ஏர்போர்ட் இருந்திருக்கும். ரைட்டா? அடுத்து ஸோ ரைட் ஓகே, எஸ் சஸ்டைனபிலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட்டு. மிஸ் யூனிவர்ஸ் 2022 மிஸ் யூனிவர்ஸ், இது ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சனு. ஆர் போனி கேப்ரியல், யூஎஸ்ஏவை சேர்ந்த ஆர் போனி கேப்ரியல், இவங்க வந்து 71st மிஸ் யூனிவர்ஸ் பேஜெண்ட்டாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த தடவை நடந்தது 71st மிஸ் யூனிவர்ஸ் பேஜெண்ட் அவார்டு. பின்னாடி போக போக மிஸ் வேர்ல்டு, மிஸ் இந்தியா, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி நடத்துகிறேன். ஸோ இப்போதைக்கு மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறப்ப போனி கேப்ரியல் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ மிஸ் யூனிவர்ஸ் இந்த தடவை ரொம்ப ஒல்லியாக எலும்பும் தோலும் இருந்த ஒரு பொண்ணு வந்து வாங்கியிருக்காங்க. யூஎஸ்ஏவை சேர்ந்த ஒரு எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வாங்கியிருக்காங்க, போனி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். சரியா? அடுத்து பிரவேசி பாரதிய சம்மான் அப்படிங்கிறது திருக்குமார் நடேசன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திருக்குமார் நடேசன் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. இது இந்த தடவை கண்டிப்பாக கொஸ்டினில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். பெஸ்ட்டு ஒரிஜினல் சாங் அவார்டு அப்படின்னு கோல்டன் குளோப் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? கோல்டன் குளோப் அப்படிங்கிறது இந்த பாடகர்களுக்காக கொடுக்கப்படுற அவார்டு. அந்த கோல்டன் ஒன் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொடுக்கப்படுற ஒன் ஆஃப் த முக்கியமான அவார்டு. ஸோ இந்த அவார்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராஜமௌலி படமான RRR-லேருந்து அந்த நாட்டு நாட்டுன்னு ஒரு சாங் இருக்கும் தெரியுமா, ஒரு காலத்தில் இன்ஸ்டாகிராமில் வந்து பயங்கர பிரபலமாக இருந்து, இந்த சாங்குக்காக தான் அந்த 88th குளோபன் கோல்டன் கோல்டன் குளோப் அவார்டில் உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஓகேவா? சரி, ரைட். அடுத்து உங்களுக்கு யூஎன்னோட ஹேபிடேட் வேர்ல்டு அவார்டு வந்து அதுவும் ஒடிசாவுக்கு தான் கிடச்சிருக்கு. நிறையா ஒடிசாவுக்கு கிடச்சிருக்கு. ஜனவரி மாதத்தில் ஒடிசாவுக்கு நிறையா பரிசு கிடச்சிருக்குது. அதனால் அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்து பெஸ்ட்டு போலீஸ் யூனிட் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜல்னா டிஸ்ட்ரிக் போலீஸு, நாக்பூர் சிட்டி போலீஸ், இந்த ரெண்டு போலீஸுக்குமே அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போலீஸ் யூனிட் அவார்டு, போலீஸ் ஸ்டேஷனாக இல்லாமல் போலீஸ் யூனிட்டாக பார்த்தீங்கன்னா ஜல்னா டிஸ்ட்ரிக் அண்ட் நாக்பூர் சிட்டி போலீஸ்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட்டா? அடுத்து அசாமோட ஹையஸ்ட்டு சிவிலியன் அவார்டு அசாம் வைபவ் அப்படிங்கிறத டாக்டர் தப்பான் ஷக்கியா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக? இஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட். சரிங்களா? ஸோ தப்பான் அப்படிங்கிறவருக்கு அசாமில் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான அசாம் வைபவ் அப்படிங்கிற அந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அப்படியே டிசம்பர் மாதத்துக்கு போகிறோம். டிசம்பர் மாதத்தில் உள்ள ரொம்ப முக்கியமான அவார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டல் சம்மான் அவார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அட்டல் சம்மான் அவார்டு பிரபு சந்திரா மிஸ்ராவுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காங்கன்னா, அவர் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃபீல்டில் ரொம்ப பயனியராக இருந்திருக்காரு. சரிங்களா? ஓகேங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பிரபு சந்திரா மிஸ்ரா அட்டல் சம்மான். ஓகேங்களா? சமந்தாவோட ஃபுல் பேர் என்ன? சமந்தா ருத் பிரபு அப்படின்னுவோமா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ சமந்தா ருத் பிரபு அப்படிங்கிற மாதிரி சம்மான் அப்படிங்கிறதுக்கு பிரபு அப்படின்னு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸை மட்டும் நான் நடத்துகிறேன். கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு செஷனாக போகிறதுனால மீதி அவார்ட்ஸை PDF பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகேவா? ரைட்டு. ஸோ பிளாட்டினம் ஐக்கானோட டிஜிட்டல் இந்தியா அவார்ட்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கு இந்த டிஜிட்டல் இந்தியாவோடைய அவார்டை கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு அவங்களோட அந்த இனிஷியேட்டிவ் டேட்டா ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்டு எம்பவரிங் சிட்டிஸ் த்ரூ டேட்டா அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவ்க்காக அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுக்குறாங்க. ரைட்டா? ஓகேவா? ரைட்டு. ஸோ அப்படியே கீழே போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இன் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஐடி ஜெனரேஷன். அதாவது ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோடைய ஹெல்த் செக்டார் ஸ்கீம், ஹெல்த்தை வந்து பார்த்துக்கக்கூடிய அந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஜெனரேஷன், யார் யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஐடி ஜெனரேஷன் பண்ணுறாங்க.
அந்த ஐடி ஜெனரேஷனில் நம்பர் ஒன்னாக இப்போ யார் வராங்கன்னா நம்ம யூனியன் டெரிட்டரியான ஜம்மு காஷ்மீர் வராங்க, சரியா? ஓகே, இது ரொம்ப முக்கியம். யூஎஸோட பிரசிடென்ஷியல் லைஃப் டைம் அவார்டு இந்தியன் ஒரிஜினான கிருஷ்ணா வாவிலாலாக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த நம்ம கம்யூனிட்டி அண்ட் அந்த நம்ம யூஎஸ் அந்த யூஎஸ் கண்ட்ரிக்காக அவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷனுக்காக கிருஷ்ணா வாவிலாலாக்கு என்ன பண்ணியிருக்காங்க, யூஎஸோட லைஃப் டைம் பிரசிடென்ஷியல் லைஃப் டைம் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரைம் மினிஸ்டர் பிரைஸ் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு இந்தியன் ஒரிஜின் டீச்சரான வீணா நாயருக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ பயங்கரமாக வீணா வாசித்து ஆஸ்திரேலியாவில் போய் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. இவங்க வந்து தாளாட்டுப்படி லாலா லாலான்னு தாளாட்டுப்படி என்ன பண்ணிட்டாங்க, யூஎஸ் பிரசிடென்ட்டை அவார்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். டைம் பர்சன் ஆஃப் த இயர், டைம்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்னா டைம்னு ஒரு மேகசின் இருக்கா, அந்த மேகசின் வந்து இந்த வருஷம் தன்னோட பர்சன் ஆஃப் தி இயராக உக்ரைன் பிரசிடென்ட்டான ஜெலன்ஸ்கியை அறிவிச்சிருக்கு. 2022 ஜெலன்ஸ்கி பேர் குறைஞ்சபட்சம் ஒரு 10 இடத்துலையாவது இருக்கும், சரிங்களா? உக்ரைனியன் பிரசிடென்ட் எதனால ரஷ்யாவோட பிரச்சனை போயிட்டுருக்கா, அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் டைம்ஸ் பர்சன் ஆஃப் த இயரில் யார் வந்து இடம்பெற்றிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய உக்ரைனியன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி இடம்பெற்றிருக்காரு, சரிங்களா? ஸோ வேர்ல்டு அத்லட் ஆஃப் த இயர் 2022 அவார்டு, உலகத்திலே ரொம்ப தலைசிறந்த அத்லட்டாக ரெண்டு பேரை வந்து இது பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா மெக்லாஃப்ளின் அண்டு மண்டோ, சரிங்களா? மெக்லாஃப்ளின் அண்ட் மண்டோன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அத்லட் அப்படிங்கிறப்ப பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, அவர் மண்டையில் தட்டி என்ன சொல்கிறோம், ஓட சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட், ஸோ அப்படியே நவம்பருக்கு போகிறோம். நவம்பரில் ரொம்ப முக்கியமான சில அவார்டு இருக்குது. யுனெஸ்கோ உடைய அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு நமக்கு ரெண்டு முக்கியமான இடத்த வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்வெல்ஸ் ஆஃப் கோல்கொண்டா, கோல்கொண்டாவில் உள்ள அந்த அந்த கிணறுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் 2022 இந்த அவார்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிற அந்த அவார்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி மகர் ஆஃப் வாஸ்து சங்கரஹாலயா அப்படிங்கிற இந்த இடத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த அவார்டை கொடுக்குறாங்க, சரியா? அதே மாதிரி அவார்ட் ஆஃப் மெரிட் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இது எங்கே கொடுக்குறாங்கன்னா டாமோகொண்டா ஃபோர்ட் தெலுங்கானாலையும் அண்ட் வந்து பைகுலா ஸ்டேஷன் மும்பையிலையும் இந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கும் இந்த அவார்ட்ஸை கொடுக்குறாங்க, சரியா? ஸோ யுனெஸ்கோ கொடுத்ததுனால இது அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோல்கொண்டா அந்த குண்டா, அந்த குண்டா வந்து அப்படியே எப்படி குண்டானா எப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கோல்கொண்டா உங்களுக்கு தெரியும், அங்கே படி நிறையா வந்து ஃபேமஸான ஃபோர்ட்லாம் நிறையா இருக்குது, சரிங்களா? அங்கே உள்ள ஸ்டெப்வெல்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைதராபாத்தில். அதே வந்து உங்களுக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜ்னா அது எங்கே, ஆப்வியஸ்லி மகாராஷ்டிராவில் தான் இருக்கும். ஸோ சங்கரஹாலயா அதுக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ரைட், ஆ, பாரா ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்ற இந்த அவார்டு அவனி லெக்கராக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸ், சரிங்களா? பாரா ஷூட்டிங்கில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், அவனி லெக்கரா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ரைட்டு, ஸோ அடுத்து சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு. ஸோ சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு இந்தியன் வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்டான பூர்ணிமா தேவி பர்மனுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? பூர்ணிமா தேவி பர்மனுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ எர்த்து அப்படிங்கிறப்ப நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பூர்ணிமாவும் எர்த்தி எப்படி ரிலேட் பண்ணலாம், பூர்ணிமா தேவி பூமாதேவி அப்படின்வோமா, பூமாதேவி அப்படின்வோமா, ஸோ அது மாதிரி பூர்ணிமா தேவிக்கு கொடுத்துருக்காங்க. எர்த்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பூமாதேவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பூர்ணிமா தேவிக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? ஓகே, நவம்பரில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஃபிலிம் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு ஆக்டர் சிரஞ்சீவிக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? ஆக்டர் சிரஞ்சீவி இருக்கார்ல, ஸோ அவருக்கு வந்து இந்தியன் ஃபிலிம் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு IIFI அவார்டு கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இருக்கும், அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெஸ்பான்சிபிள் டூரிசம் குளோபல் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேரளா டூரிசமுக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ கேரளா டூரிசம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெஸ்பான்சிபிள் டூரிசம். ஸோ அதனால் அவங்களோட அந்த ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவ், ஸ்ட்ரீட் அப்படிங்கிற சஸ்டைனபிள் டேஞ்சிபிள் ரெஸ்பான்சிபிள் எக்ஸ்பீரியன்ஷியல் எத்னிக் டூரிசம் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ்க்காக இவங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட் இனிஷியேட்டிவ் யார் எடுத்தான்னு கேட்டால் யாரை போடுவீங்க, கண்டிப்பாக கேரளா அப்படின்னு போடுவீங்க. அடுத்து இதை நம்ம நேற்றே படித்தோம், போன செஷனில் படித்தோம், மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு சரத்கமால் அச்சண்டா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? டேபிள் டென்னிஸ் பிளேயர், சொன்ன தொட்டதெல்லாம் கோல்டுன்ற மாதிரி காமன்வெல்த்தில் போய் கோல்டாக வாங்கிட்டு இருந்தா அப்படி, அதனால் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், சரியா? ஓகேவா, நம்ம கிரிக்கெட்டுக்கு தோனி மாதிரி டேபிள் டென்னிஸுக்கு இவர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம், சரியா? ஓகே, அடுத்து சத்யஜித்ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஸ்பானிஷ் ஃபிலிம் டைரக்டரான கார்லோஸ் சௌராக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா?
சத்யஜித்ரே அவார்டு கார்லோஸ் சௌராக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ வேர்ல்டு சினிமாவோட டெவலப்மெண்ட்டுக்காக கார்லோஸ் சௌராக்கு சத்யஜித்ரேவோட அவார்டு கொடுக்குறாங்க, ஓகேவா? ரைட். அடுத்து ஸ்காட்ச் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு, சரியா? ஸ்காட்ச் அவார்டு அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலோடைய லக்ஷ்மீர் பந்தர் அப்படிங்கிற அந்த ஸ்கீமுக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ லக்ஷ்மீர் பந்தர் அப்படிங்கிறது உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமு. ஸோ லக்ஷ்மினா உமனு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஸ்காட்ச் ஸ்காட்ச் அவார்டு அப்படிங்கிற அந்த அவார்டு இந்த லக்ஷ்மீர் பந்தர் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குறாங்க, ரைட்டா? ஸோ அடுத்து ரெண்டு முக்கியமான அவார்டு, சாரி ரெண்டு இல்லை, ஒரே ஒரு அவார்டு தான், எழுத்தச்சன் அவார்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான கேரளாவில் கொடுக்கப்படக்கூடிய அவார்டு. மலையாளம் ஃபிக்ஷன் ரைட்டரான சேது அவர்களுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு? மலையாளத்துடைய ஃபிக்ஷன் ரைட்டரான சேது அவர்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்படுது, சரியா? அடுத்து அக்டோபருக்கு போகிறோம். அக்டோபரில் ரொம்ப முக்கியமான அவார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுடைய க்ரீன் சிட்டி அவார்டு. ஸோ க்ரீன் சிட்டி அவார்டுன்றப்ப ஹைதராபாடை தான் என்ன சொல்லியிருக்காங்க, க்ரீன் சிட்டி அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமான எக்கனாமிக் ரிக்கவரியும் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத்தும் இருக்கிறனால இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க, சரியா? அடுத்து பெஸ்ட் இந்தியன் மூவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அவார்டு வாங்கியிருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிலிம் கிரிட்டிக்ஸில் இந்த பதர் பஞ்சலி அப்படிங்கிற இந்த படம் வாங்கியிருக்கு. கண்டிப்பாக இதை கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்தியாவுடைய மோஸ்ட் பாப்புலர் ஜிஐ டேக் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா தெலுங்கானாவில் ஹைதராபாத் ஹலீமுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ரீசெண்ட் டைமில். ஹைதராபாத் போனாலே இந்த ஹலீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பாதாம்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் ஒரு டெசர்ட் மாதிரி நினைக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேமஸ், ஓகேவா? ரைட். அடுத்து பிரிட்டனோட புக்கர் பிரைஸ், இது நேற்று தான் நம்ம பார்த்தோம். நம்ம ஸ்னேகன் வாங்கினாரு, யார் அவர்? ஸ்ரீலங்கன் ஆத்தரு. அவருடைய ஒர்க் என்ன ஒர்க்கு? செவன் மூன்ஸ் ஆஃப் மலி அல்மேடா அப்படிங்கிற மட்டன் ஹலீமா அது, சாரிப்பா. அப்போ வந்து அது பிரியாணி மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? பிரியாணி கிடையாது, இது சைடிஷ் மாதிரி நினைக்கிறேன், ஓகேவா? ஏதோ சைடிஷ் மாதிரி நினைக்கிறேன். ஆனால் பார்க்கறதுக்கு ஸ்வீட்டுமாக இருந்தது. ஓ, அந்த சைடு ஓரமாக முட்டை இருக்கோ. ரைட், ஓகே, நானே கவனிக்கலை. ஸோ மட்டன் ஹலீம், தேங்க்யூ மிஸ்டர் கேமிங், ஓகேவா? ஸோ பிரிட்டன் புக்கர் ப்ரைஸ் நேற்று தான் பார்த்தோம், ஸ்னேகன் கருண திலகா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அடுத்தா என்ன புக்குக்கு? செவன் மூன்ஸ் ஆஃப் மலி அல்மேடா அப்படிங்கிற அந்த புக்குக்கு, சரியா? ரைட்டு. அடுத்து ரமான் மக்சஸே அவார்டு, இது நம்ம ஏற்கனவே படித்தோம், நாலு பேருக்கு கொடுத்துருக்காங்க. சோத்திரா சிம் அப்படிங்கிறவர் கம்போடியா மென்டல் ஹெல்த்துக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? மென்டல் ஹெல்த் ப்ரொமோட் ஐ மீன் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது அந்த 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 மென்டல் ஹெல்த்தை வந்து இதுவாக எடுத்து கன்சிடர் பண்ணி அதுக்காக ஒரு நிறையா ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பெர்னடத்துன்றவங்க ஃபிலிப்பைன்ஸ் சைல்டு ப்ரொடக்ஷனே நம்ம நேத்தே பார்த்தோம், சரி அன்றைக்கே பார்த்தோம். டடாஷி ஹட்டோரி, இந்த அனிமேஷனில் வர மாதிரி, இவர் வந்து வியட்நாமீஸில் டாக்டர், ஜப்பானை சேர்ந்தவர். பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்து வியட்நாமீஸ் லோக்கல் டாக்டர்க்கெலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சரிங்களா? அடுத்து கேரியை பற்றி பேசும், மரைன் பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்கு ஃபைட் பண்ணியிருக்காரு, ஓகேவா? அப்படியே செப்டம்பர் போகிறோம். ஸோ செப்டம்பர் அப்படிங்கிறப்ப இன்டர்நேஷ்னல் டூரிசம் அவார்டு, இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரெண்டு டூரிசம் அவார்டு பார்த்துருக்கோம். இதோட கேரளாவுக்கு கொடுத்த டூரிசம் அவார்டு பேர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கேரளாவுக்கு கொடுத்த அவார்டு பேர் என்ன? கடா போச்சது. ரெஸ்பான்சிபிள் டூரிசம் குளோபல் அவார்டு, அந்த ஸ்ட்ரீட்ன்ற இனிஷியேட்டிவ்காக. இதுவே நம்ம இன்டர்நேஷ்னல் டூரிசம் அவார்டுன்னு யாருக்கு கொடுக்குறோம்? வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுக்குறோம். இட் இஸ் த பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இது ஆக்சுவலாக கேட்ட கொஸ்டின், எஸ்எஸ்சி சிஜியில் வந்த கொஸ்டின், ஜெர்மனுடைய பெண் அவார்டு அப்படிங்கிற அந்த அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இந்தியன் ஆத்தர் அண்ட் போயட்டான மீனா கந்தசாமி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, சரியா? ஸோ இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட ரைட்டர்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்டோடைய ரைட்ஸுக்காக பேசுகிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த அவார்டை கொடுக்குறாங்க, ஓகேவா? இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 52nd தாதா சாஹிப் பால்கே அவார்டு ஆஷா பாரிக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ரைட். அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டை மறுபடியும் ஒரு தடவை பார்க்குறோம். பெஸ்ட் ஆக்டர் யார்? 83 படத்தில், அந்த 1983 படத்தில் ரன்வீர் சிங் நடிச்சிருப்பார் கபில் தேவா, அவருக்காக. அடுத்து கீர்த்தி சனோன் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் மீமி படத்துக்காக. பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டரும் பங்கஜ் திரிபாட்டி, இந்த மிர்சாப்பூர் மாதிரியான படத்தில் வரவர். அடுத்து வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ன்றதும் சாய் தமாங்கார், இதுவும் மீமி படத்துக்காக, சரியா? பெஸ்ட்டு ஃபிலிம்ன்றப்ப விக்ரம் பத்ராவோட கதையான ஷெர்ஷாவையும் அதோட டேரக்டரான விஷ்ணுவர்தன், சரிங்களா? விஷ்ணுவர்தனுக்கும் இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆகஸ்ட் மாதம் போகிறோம். யுனெஸ்கோவோட பீஸ் ப்ரைஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு மாசான ஒரு லேடி, அவங்க யாருன்னா ஜெர்மனுடைய முன்னாள் சான்சலரான ஏஞ்சலா மெர்க்கல். ஜெர்மனியை வந்து பயங்கரமாக வழிநடத்தி கொண்டு போன ஏஞ்சலா மெர்க்கலுக்கு இந்த அவார்டை கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து ஃப்ரான்ஸோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான
செவாலியர் டி லீஜியன் அப்படிங்கிற அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சசி தரூருக்கு கொடுக்குறாங்க. சரியா, இங்கிலீஷில் வெளுத்து வாங்கிட்டு ஃப்ரெஞ்சுக்கு போய் வெளுத்து வாங்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சசி தரூருக்கு இந்த ஃப்ரான்ஸோடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான செவாலியர் டி லீஜியன் அப்படிங்கிற இந்த ஹானரை கொடுக்குறாங்க. ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ இதுதான் அந்த நான் சொல்ல வந்த அந்த முக்கியமான விஷயம். மிஸ் வேர்ல்டு அப்படிங்கிறதும் மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறதும் வேறு வேறு. மிஸ் யூனிவர்ஸ் யூவில் ஆரம்பிக்குதா, இது யூஎஸ் நடத்துவோம். மிஸ் வேர்ல்டுனா யூகே நடத்துவான். ஓகேவா, மிஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது யூகே நடத்துவான். வேர்ல்டே தனக்குள்ளே கட்டி ஆடுங்கிட்டு இருந்தவன் யார், யூகே தான். ஸோ அப்போ மிஸ் வேர்ல்டுனா யூகே, மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ்ஏ. சரியா? சரி, ரைட்டு. ஸோ இப்போ 2022 மிஸ் வேர்ல்டு யாருன்னு கேட்டால் கரோலினா பேலோஸ்கா அப்படிங்கிற அந்த போலாண்டை சேர்ந்த அந்த பொண்ணு. சரிங்களா? ஓகேவா, 2021 அதாவது போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தோடது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்னாஸ் சந்து அப்படிங்கிறவங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க. இந்த அவார்டு இப்போ ஜனவரி மாதம் தான் யாருக்கு போயிருக்கு, நம்மளுடைய பாணிக்கு போயிருக்கு. சரியா, யூஎஸ்ஏவை சேர்ந்தவங்க பாணிக்கு போயிருக்கு. 71st மிஸ் யூனிவர்ஸ் யாருன்னு கேட்டால் இவங்க தான். சரியா, இந்த வருஷத்தோட மிஸ் இந்தியா யாருன்னு கேட்டால் ஸ்ரீ சதானந்த் ஷெட்டி அப்படிங்கிறவங்க. சரியா, ஸோ ஸ்ரீ சதானந்த் ஷெட்டி அப்படிங்கிறவங்க இவங்க தான் வந்து அடுத்து இந்த மிஸ் யூனிவர்ஸ் அண்ட் மிஸ் வேர்ல்டு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக போவாங்க. ஓகேவா, ரைட்டு. ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மெல்போர்ன் அவார்டு அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது, அதே கதை தான் வந்திருக்கும். நேஷனல் அவார்டு நம்ம ஏற்கனவே பார்த்ததுனா பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் சூரரை போட்டு, பெஸ்ட் ஆக்டர் வந்து சூர்யா, ஆக்ட்ரஸ் வந்து அப்பர்ணா பாலமுரளி, ரெண்டுமே எல்லாமே ஒரே படத்தை சேர்ந்தவங்க தான். பெஸ்ட் டேரக்டர் ஐயப்பனும் கோசியும் டேரக்டர் சச்சிதானந்தன். பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து அவிஜாட்ரிக் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அடுத்து பெஸ்ட் ஃபிலிம் ஆன் சோசியல் இஷ்யூ அப்படிங்கிறப்ப ஜஸ்டிஸ் டிலேட் பட் டெலிவர்ட் அண்ட் த்ரீ சிஸ்டர்ஸ் இந்த ரெண்டு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, பெஸ்ட் ஃபீச்சர் ஆன் ஹிந்தி ஃபிலிம் வந்து துல்சிதாஸ் ஜூனியர் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏற்கனவே நம்ம படித்த நேஷனல் அவார்டில் ஒருத்தர் ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஜூலைக்கு வரும், எத்தனை மிஸ் யூனிவர்ஸ் பார்த்தாலும் இன்னொரு பேர் வருது, மிஸ் யூனிவர்ஸ் டிவைன் டைட்டில்னு பல்லவி சிங் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே. அடுத்து சர்தார் பட்டேலுடைய அவுட்ஸ்டாண்டிங் ஐசிஏஆர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ஏஏஆர்எம் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூட்டான சேர்மனான ஸ்ரீனிவாஸ் ராவுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூட்டோடைய சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் ராவ். நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்ஏஏஆர்எம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், என்ஏஏஆர்எம் அப்படிங்கிறோம். ரைட்டா, அடுத்து குளோபல் எனர்ஜி பீஸ் ப்ரைஸ் 2022 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஓரிஜின் ப்ரொஃபஸர் கௌசிக் ராஜசேகராவுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ கௌசிக் ராஜசேகராவுக்கு எனர்ஜி பீஸ் ப்ரைஸ் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், பட் அது ஒரு ரிவிஷன் செஷன்றனால கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஜூனில் அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. மிஸ் இந்தியா வேர்ல்டு வைட்னு ஒரு டைட்டில் இருக்குது, அது வந்து குஷி பட்டேலுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா இந்தியாவை சேர்ந்தவர்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ அதனால் வேர்ல்டு வைடில் உள்ள எல்லா இந்தியன்ஸையும் சேர்த்து மிஸ் இந்தியாவை நடத்துவாங்க. அதில் வந்து இந்த குஷி பட்டேல் வாங்கியிருக்காங்க. சரியா, ஸோ அடுத்து இது ஒரு முக்கியமான விஷயம், இந்த லேல் ஓடிஆர் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஷவுனக் சென் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு அவருடைய டாக்குமெண்ட்ரிக்காக. அந்த ஷவுனக் சென்னோட டாக்குமெண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் தட் பிரீத்ஸ் அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்ரி. சரியா, ஸோ இந்த லேல் ஓடில் அப்படிங்கிற அந்த அவார்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கோல்டன் ஐ அவார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா, ஓகேவா. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அவார்டாக ஜூன் மாதத்தில் பார்க்கப்படுது. அடுத்து மே மாதத்தில் ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க, டாப் 10 ஹையஸ்ட்டு வேர்ல்டு ஹையஸ்ட் பேட் அத்லெட்டில் யார் நம்பர் ஒன்னாக வரானா, லியோனல் மெஸ்ஸி வரார். ஒரு காலத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்திருப்பார், இப்போ லியோனல் மெஸ்ஸி வந்திருக்காரு. கரெக்டாக, புலிச்சர் பிளேஸ் 4 பேரை நம்ம பார்த்தோம், அதனான் சித்தி, ஷானா, அமித் அண்ட் லேட் டேனி சித்திக்கி. இவர் யார், காபூலில் ஃபோட்டோ எடுத்து இறந்து போனவர். கரெக்டாக, ஓகேவா. அடுத்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீச்சாந்தலி ஸ்ட்ரீ ஃபார் நாவல் டோம்ப் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற இந்த நாவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து மேன் புக்கர் ப்ரைஸ் கிடையாது, இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம் இதை. நான் அதிலே ரெண்டு சொல்லியிருந்தேன்னா, ஸோ மேன் புக்கர் ப்ரைஸ் கிடையாது, இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்ன்னு சொல்கிறது. ரைட்டா, ஓகே, ரைட். பார்ட் 3 ஏண்டா பத்தாதாப்பா உங்களுக்கு, ரெண்டு பார்ட்டு தான், இதுக்கு மேலே கிடையாது. அடுத்து ஏப்ரலில் ஒரு முக்கியமான, ஏப்ரல் போக கொஞ்சம் கம்மியாக படிக்க ஆரம்பிங்க, ரொம்ப படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் யார், F1 பிளேயர். அடுத்து லாரஸ் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு எலைனா தாம்சனுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எலைனா தாம்சன் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அத்லெட், ரைட்டுங்களா. ஸோ அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே. வேற என்ன சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்டு, இது நம்ம யாருக்கு பார்த்தோம், அது இப்போ 2022 பூர்ணிமாவுக்கு பார்த்தோம். சரிங்களா, எர்த்னா
பூமாதேவி பூர்ணிமான்ற மாதிரி பார்த்தோம் கரெக்டாக. இது 2021 சார் டேவிட் அட்டன்பர்க்கு கொடுத்துருக்காங்க. இவர் யார் அப்படின்னா சூப்பரான ஒரு சீரீஸ் எடுத்தவர், த பிளானட்ஸா எர்த்தா பிளானட்ஸ் த எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தவர் சரிங்களா. ஸோ கரெக்டாக பேர் தெரில, நானும் உங்களுக்கு குரூப்பில் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து விஸ்டன்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2022 அஞ்சு பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. ரோஹித் சர்மா, ஜாஸ்மித் பும்ரா, டெவன் கான்வே, ஒலி ராபின்சன் அண்டு டேன் டான் வேன் நிக்கர் அப்படிங்கிற இந்த அஞ்சு பேருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க ரைட்டா. மார்ச்சில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த வருஷத்தோட 2021 நீரா சோப்ராவுக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஃபீமேல் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மீராபாய் சானு 2021 வெயிட் லிஃப்டிங், இவங்க இவர் ஜாவலின். ஸோ பிபிசி ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் அவார்டும் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் வெயிட் லிஃப்டரான மீராபாய் சானுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரியா. ஓகே, ஏபிள் பிரைஸ் வாங்கினவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏபிள் பிரைஸ் யார் வாங்கினா டென்னிஸ் பேர்னல் செல்லிவன் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு சரியா. டென்னிஸ் பேர்னல் செல்லிவன் அப்படிங்கிறவர் அந்த ஏபிள் பிரைஸை வாங்கியிருக்காரு ரைட்டா. அடுத்து 75th பாஃப்டா, இதெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான அவார்டு கிடையாது, ஆஸ்கர் ஆனால் ரொம்ப முக்கியம். லீடிங் ரோலில் யார், வில் ஸ்மித்து, ஆக்ட்ரஸ் ஜெசிகா சாஸ்டேன் அப்படிங்கிறவங்க, பெஸ்ட் பிக்சர் COD அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிமு டிரைவ் மை கார் அப்படிங்கிறது ரைட்டா. ஸோ இதில் இந்த டியூன் எத்தனை அவார்டு வாங்கினது அப்படின்றது கூட நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டாக ரைட்டு. ஸோ ஃபெப்ரவரியில் அந்தளவுக்கு பெருசாக ரொம்ப முக்கியமான அவார்டு எதுவும் இல்லை, ஜனவரியிலேயும் ஓரளவுக்கு எல்லாமே ஈக்குவலான அவார்டாக தான் இருந்தது. ஸோ சும்மா என்னென்னா என்னன்னு படிச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ இதோட செஷன் முடியல, என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அவார்டோடைய ஒன்லைனர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரியா. ஸோ நேஷ்னல் அவார்டோடைய ஒன்லைனர் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐபிசி பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அவார்டு அட்டல் டனலுக்கு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது, ரோட்டாங் பாஸ் இமாச்சல் பிரதேசில் இருக்குது ரைட்டா. ஸோ அதே மாதிரி இம்யூனைசேஷன் சாம்பியன் அவார்டு ரேடியோ ஜாக்கி உமர் நிசாருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதே மாதிரி அப்படியே சிரோமணி அவார்டு அப்படிங்கிறது மைக்கேல் பூனாவாலாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒன்லைனராக வந்து ரிவிஷனுக்காக வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸை நேஷ்னலில் ஒரு 50 அவார்டு ரைட்டா, நேஷ்னலில் ஒரு 50 அவார்டு, இன்டர்நேஷ்னலில் ஒரு 25 அவார்டு, அதுக்கப்புறம் ஃபிலிம் அவார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக, நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸு, ஆஸ்கர் அவார்டு, ஃபிலிம்ஃபேரு எல்லாத்தையும் தனியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தாண்டி வேற ஏதாவது ஃபிலிம் அவார்டு இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு கடைசியாக வந்து இண்டெக்ஸ் ஆட்டுங்களா. ஸோ ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறப்ப லார்ஜர் ஸ்டேட்டில் தமிழ்நாடும், ஸ்மாலர் ஸ்டேட்டில் கோவாவும், யூனியன் டெரிட்டரியில் வந்து ஜம்மு காஷ்மீரும் வாங்கியிருக்கு. ஸோ எல்லாமே 2021-22 இருக்கும். இந்த 21 இருக்கிற அவார்டுக்கு மட்டும் 2022 ரிலீஸ் பண்ணிட்டானா ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும் சரியா. ஓகே, ஸோ கொஸ்டின் செஷனுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். டப்புன்னு ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண பாருங்கள் சரியா. பிரிட்டனோட புக்கர் ப்ரைஸ் 7 Moons ஆஃப் மலி அல்மேடா அப்படிங்கிற அந்த புக்குக்காக வாங்கினவர் யார். இந்த கொஸ்டின்லாம் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும்ப்பா, எக்ஸாம்ஸில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும், அதனால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். அவர் பிளானட்ஸ் கரெக்ட் 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 கரெக்ட், அவர் பிளானட்ஸ் தான் பேர். தேங்க்யூ ஹேமந்த், வெரி குட். யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்னேகன் கருண திலகாவுக்கு கொடுத்துருக்காங்க. வெரி குட் வெரி குட் சூப்பர் சரியா. யாருக்கு, ஸ்னேகன் கருண திலகா அப்படிங்கிற அந்த ஸ்ரீலங்கன் ஆத்தருக்கு கொடுத்துருக்காங்க. மற்றவங்களாம் என்னாச்சு, ஒருத்தர் தான் இருக்கீங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விமன் பேலண்டார் அவார்டு இந்த தடவை யாருக்கு கொடுத்துருக்காங்க, விமனுடைய பேலண்டார் அவார்டு இந்த தடவை யாருக்கு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி கிளாஸில் நடத்தலை ஆனால் நோட்ஸில் இருக்குது, தெரிஞ்சால் சொல்லுங்கள். விமனோட பேலண்டார் அவார்டு, மென்னோடது பேலண்டார் அப்படிங்கிறது ஃபுட்பாலுக்கு கொடுக்கப்படுற அவார்டு, மென்னோடது இந்த தடவை யார் வாங்கியிருப்பார் அப்படின்னா கரீம் பென்ஜிமா வாங்கியிருப்பார் சரியா, கரீம் பென்ஜிமா வாங்கியிருப்பார் ஓகேவா. குட், விமன் வந்து அலெக்சியா புட்டாலஸ் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க கரெக்டாக, அலெக்சியா புட்டாலஸ் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. நேற்று வந்து ஃபிஃபாவோடைய பெஸ்ட் அவார்டை வந்து யார் வாங்கினார்னா மெஸ்ஸி வாங்கியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, டயர் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மேபி பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. ஓகே, அடுத்து விச் இண்டியன் சிட்டி ஹாஸ் வான் த வேர்ல்டு கிரீன் சிட்டி அவார்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. வேர்ல்டுடைய கிரீன் சிட்டி அவார்டு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க.
வேர்ல்டோட கிரீன் சிட்டி அவார்ட் 2022. வேர்ல்டு கிரீன் சிட்டி அவார்ட் 2022 தான் பார்த்தோம். இதெல்லாம் வந்து நான் சொல்லி தான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி தான் நடத்தினேன். குட், வெரி குட். யார்? ஹைதராபாத், கரெக்டாக. ஸோ ஹைதராபாத்துக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யாருக்கு? ஹைதராபாத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து, நோபல் மெமோரியல் ப்ரைஸ் இன் எக்கனாமிக் சயின்சஸ் வாஸ் அவார்டட் டு 3 சயின்டிஸ்ட் ஃபார் தி ரிசர்ச் இன் விச் ஆஃப் த ஃபீல்டு? என்ன ஃபீல்டுலன்னு கேட்குறாங்க, என்ன ஃபீல்டுலன்னு கேட்குறாங்க. இப்படி தான் கொஸ்டின் வரும். நோபல் ப்ரைஸஸ்லேருந்து வருதுன்னா இப்படி தான் கொஸ்டின் வரும். நோபல் மெமோரியல் ப்ரைஸ் இன் எக்கனாமிக் சயின்சஸ் 2022. ஞாபகம் இருக்கா? பிடி ஃபிலிப்னு படித்தோம். ஞாபகம் இருக்கா? பிடி ஃபிலிப்னு படித்தோம். ஸோ எக்கனாமிக்ஸுன்னு கொடுத்துட்டான். இதிலே பாதி ஆன்சர் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக. என்னது? பேங்க் அண்ட் ஃபைனான்சியல் கிரைசிஸை மேனேஜ் பண்ணதுக்காக இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. குட். அடுத்து, விச் பெலரூசியன் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஹேவ் பீன் அவார்டட் நோபல் பீஸ் ப்ரைஸ் அலாங் வித் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் ரஷ்யா அண்ட் உக்ரைன்? நோபல் பீஸ் ப்ரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் அதை விட ஈஸி. ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? நோபல் பீஸ் ப்ரைஸோட ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன்லையா? என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? கேமிங் எங்கடா போன? பீஸ் ப்ரைஸ் என்ன சொன்னோம்? அலஸ் மெமோரியல் சென்டர் அப்படின்னமா? அலஸ் அப்படிங்கிற ஒரு ஆள், மெமோரியல்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனு, அப்புறம் சென்டர் ஃபார் சம்திங் ஏதோ இருந்தோமா? ஸோ அப்போ அலஸ் பியாலெட்ஸ்கி அப்படின் இருக்கா? ஏண்டா, இங்கே தானே இப்போ தானே பார்த்தோம் பென்னு, டக்கு, ஃபிலிப்பு, பிடி ஃபிலிப்பு. இப்போ தானே அதை வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்னு பேசணும். மறந்துட்டிங்களா அதுக்குள்ளே? வெரி பேட், வெரி பேட். பத்தாது, ஃபயர் வேணும். ஞாபகம் இருக்கா? ரைட்டு. அடுத்து, கரோலின் பெட்ரோட்ஸ்கி, மார்டன் மெல்டல், பேரி ஷார்ப்ளஸ் இவங்களுக்கு எந்த ஃபீல்டில் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நோபல் ப்ரைஸ்லேருந்து கொஸ்டின் இருக்கும். எஸ்எஸ்சியோட சிஜிஎல்ல கண்டிப்பாக நோபல் ப்ரைஸ்லேருந்து கொஸ்டின் இருக்கும். அதனால் மறந்துருச்சுலாம் சொல்லக்கூடாது. வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டான். இது மட்டும் கரெக்டாக ஞாபகம் இருக்குமே. காரு, மோரு, பாரு, ஞாபகம் இருக்கா? காரு, பாரு, மோர் அப்படிங்கிறது வந்து எதில் வச்சுருந்தோம்? நம்ம கெமிஸ்ட்ரி ஞாபகம் வச்சுருந்தோம். இதில் இவங்க என்ன ஃபீல்டில் வாங்குறாங்க அது யாராவது சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஃபீல்டில் வாங்குறாங்க, என்ன ஃபீல்டில் வாங்குறாங்க? ஐ மீன் கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரியில் எதுக்காக வாங்குறாங்க? வெரி குட். கிளிக் கெமிஸ்ட்ரி, ஆனால் ஆர்த்தோகனல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் வாங்குறாங்க. சரியா? வெரி குட். ரைட்டு. ஸோ 2022 யுனைடெட் நேஷன்ஸோட ஹியூமன் ரைட்ஸ் அவார்டு, நான்சன் ரெஃப்யூஜி அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஞ்சலா மெர்க்கலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ யாருக்கு கொடுத்துருப்பாங்க? ஏஞ்சலா மெர்க்கலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து, நோபல் பீஸ் ப்ரைஸ் யார் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லிட்ரேச்சரில் யார் வாங்கினான்னு கேட்குறாங்க. நான் இது சொல்லியிருந்தேனா,
அண்ணி அண்ணி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வாங்கினாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். சரியா, சொன்னோம் ரெண்டு மூணு கொஸ்டின் தான் இருக்கும். இதை என்ன பண்ணுங்கன்னா நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுங்க. நான் பிடிஎஃப்ஐ மறக்காமல் எங்கே சென்ட் பண்ணுறேன், நம்மளுடைய அடா 247 ஜிஎஸ் ஐஃபன் விஜயராகுலுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த குரூப்பில் சேராதவங்க ஜாயின் பண்ணிடுங்க, நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் அனுப்பிடுறேன். சரியா, செஷனை லைக் போடாதவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. கொஞ்சம் இன்றைக்கி தலைவலியாக இருக்கிறதுனால செஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க வேண்டியதாகிடுச்சு. திரும்பி நாளானிக்கு ஒரு மாதமான செஷனோட நம்ம மீட் பண்ணலாம். சரியா, தேங்க்யூ கைஸ், சி யூ ஆல் டே ஆஃப்டர் டுமாரோ, பாய், தேங்க்யூ.